நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம் என்ற இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் இன்றைக்கு புதுவை மாநிலத்தை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் சென்றிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய எண்ணம், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கொள்கையெல்லாம் வளமான புதுவை, வலிமையான பாரதம். மரியாதைக்குரிய தலைவர் நரேந்திர மோடி தலைமையிலே வலிமையான பாரதம் இன்றைக்கு அமைந்திருந்தும் கூட புதுவை மாநிலத்தில் வளமான புதுவையை உருவாக்க மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் தவறிவிட்டார்கள். எனவேதான் மரியாதைக்குரிய பிரதமருடைய ஆலோசனையின் பேரிலும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய ஆதரவின் பேரிலும், நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா உள்ளிட்ட அனைத்து தலைவருடைய ஆதரவோடு வளமான புதுவையை எதிர்காலத்தில் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கின்றது.